for infinity. Hey, road agar irukke. Aiyo road agana, road agana. What the fish, man? பட்டு முட்டாய் சிலர கட்டி மாட்டி பட்டு வண்ணு மறந்து கஞ்சி கொண்டு போறவனே மாறி வந்திருக்க பேசாம தூங்கிருக்கலாம். நானே வந்து மாத்திட்டனே. செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்து போக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே போதுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். பார்க்கவே மயான பதமாய் காய்ச்சலிக்கிற இந்த ஒரு ரூட்ல, இந்த மாதிரி ரூட்ல நீங்க மோஸ்ட் எனக்கு இல்லை பர்சனலாக நிறைய ரைடர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபாக்ல டிரைவ் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன்லாம் தயவு செய்துங்க. ஸோ அக்டோபர் மந்த்தே நீங்கள் பைக் எடுத்து கிளம்புறது பெட்டர். எப்போ எந்த டைமிங்கு எங்கே போனால் அந்த மாதிரி பாக் இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் அந்த பிளேசஸ் எல்லாம், ஸோ வால்பாரில் அந்த பிளேசஸ் அதாவது வால்பார் ரூட்டில் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருந்து நான் ஃபுல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் எடுத்து வச்சிருக்க வீடியோஸ், அந்த வீடியோலாம் பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி வரேன், நீங்களே பார்த்துக்கோங்க. செம்மையா இருக்குல்ல. ஐயோ எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இப்படி வச்சுடுக்கட்டுமா இப்படி வச்சுடுக்கட்டுமா வீடியோ? சரி நாங்கள் சீக்கிரம் யார் அது போகிறது? சரி வா, வரும்போது வேணா அப்படி எடுத்துக்கலாம். வாயக்கழுவுடா, ஏய் எதுவுமே தெரியலடா, எல்லாமே மயான இருட்டாக இருக்குடா. வெயில் அடிக்குதுடா, ஓத்தா இங்கே பாடுறா, வெயில் அடித்தா ஒன்றும் தெரியாதுடா, இரிட்டேட்டிங்காக இருக்கு. என் நேரத்தை பார்த்தியா? ஆ என் நேரத்தை பார்த்தியா? வெயில் அடிக்காமல் வியூ செம்மையாக இருந்தது, அப்போ வியூ எடுக்க முடியல. வெயில் அடிக்காமல் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஆ அப்போ நல்லா இருந்துச்சுடா பார்க்கும்போது, இந்த வால்பாருன்ற போர்டை பார்க்கும்போது பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. இப்போ என்னடா ஒன்றுமே இல்லை.
ஸோ வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு நண்பா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாக்ல ட்ரை பண்ணுறதுக்கு எப்போ எந்த டைமில் எந்த சீசன் கிளம்பலாம், அண்டு அதுக்கு கரெக்டான சீசன் அக்டோபர் மந்த். நீங்கள் அக்டோபர் ஸ்டார்டிங் கிளம்பலாம், நாம் கிளம்புனதே அக்டோபர் 1ல தான். அண்ட் நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனேன். பட் மோஸ்ட்லி நான் கிளம்பும் போது கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் நைட் டைம் அதாவது கிளைமேட்டை பார்த்துட்டு நீங்கள் மறுநாள் மார்னிங் நான் வியூ பார்க்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் நைட்டு கிளைமேட்டை பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஏன்னா நைட்டுக்கு இருக்க கிளைமேட்டோட எஃபெக்ட் தான் மார்னிங் இருக்கும். நைட்டு நீங்கள் ரெயின் பெஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா மார்னிங் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும். இதுவே நைட் டைமில் நீங்கள் கிளம்பும் போதே அதாவது ஒரு 12 மணிக்கு 12:00 நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப டல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து கிளம்பாதீங்க, போனாலும் வேஸ்ட். அதாவது நான் சொன்னதில் நவம்பர் மந்த் அக்டோபர் வந்து நவம்பர் மந்த் சொன்னீங்க நான் போனேன், ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா டைம்லையும் இப்படி இருக்காது, ரெயின் சீசன் அதாவது அக்டோபர் மந்த் நவம்பர் இந்த மாதிரி டைமில் ரெயின் சீசன் வரும். அண்ட் ரெயின் பெஞ்சதுக்கப்புறம் மார்னிங் டைம் ஸோ கிளைமேட் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போயாவது போயிருந்தீங்க அந்த மாதிரி ஸ்பாக்க பார்த்தீங்கன்னா அது எப்போ எந்த சீசன்லாம் கீழே கிளம்பஸில் கிளம்புங்க. மோஸ்ட் ஆஃப் த சீசன் எப்போ எந்த மந்தில் வருதுன்னு பார்க்கலாம். அப்படி அதிகமாக வர மந்த்தை நான் கவுன்பஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கிளம்பிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இன்னும் இதான் Part-4 தாங்க வந்திருக்கு. இன்னும் Part-11, 12 கிட்ட மேலே போகும்னு நினைக்கிறேன். அதிகமாக போகும், ஏன்னா எக்கச்சக்கமாக பிளேஸ் கவர் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பிளேஸஸ் கவர் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் நான் போன பிளேஸில் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். பட் வால்பாறை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ணவே இல்லை, ஏன்னா 1 ட்ரிப் தான் போனேன். நெக்ஸ்ட் டைம் போது வால்பாறை ஃபுல்லாக கவர் பண்ணி போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வால்பாறை போகிறதா சேஃபாக ட்ரை பண்ணி ஹில் ஸ்டேஷன் எங்கே போகிறதா சரி, ரைடிங் கியர்ஸ் அதாவது நான் ப்ராப்பராக எல்லா ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீ ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. நிறைய பேர் வருவானுங்க, நான் போகிறப்பே நிறைய பேர் வந்தானுங்க. ஸோ அவனுங்க ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க, அவனுக்கு வெரைட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் தயவு செய்து போகாதீங்க. ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை.